இந்த பள்ளிக்கூடத்தின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். ஸ்ரீமதியின் மரணமே இறுதியாக தமிழகத்தில் ஸ்ரீமதியுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய சந்தேக தீயை அணைக்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்குது. அதன் ஆட்சி நடந்துச்சு. ஏன்ப்பா அந்த பள்ளிக்கூடத்தை நீங்க உடனே திறக்கணும்னு சொல்றீங்க? அவள் அவசரம் என்ன? யார் அதுக்கு லாபி பண்றா? முதலமைச்சர் இந்நேரம் நேரடியாக ஸ்ரீமதியை பெற்றோர் சந்தித்து ஆலோசனை இருக்க வேண்டும். ஏன் இவ்வளவு காலதாமதம்? மௌனம். மாணவியுடைய மரணத்தை படுகொலையை பின்னுக்கு தள்ளிவிட்டு வன்முறையை முன்னுக்கு கொண்டு வருகிறார்கள். சவுந்த சங்கர் சொல்லுகிறான், சாதாரணமானவன். அவனுக்கு ஏடிஜிபி அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி மாணவி இறந்த உடனே அவர் அணிந்திருந்த கொலுசு தோடு மூக்கு இன்றைக்கு வரைக்கும் தாயிடம் கிடையாது. அவருடைய கழுத்தில் இருந்த செயின் எங்கே இருக்கிறது? உடலில் இருக்கக்கூடிய அவருடைய உடம்பில் இருந்த அத்தனை துணிகளிலும் ரத்தம் இருக்கிறது. அவர் இறந்த இடத்தில் ரத்தம் இல்லை. கள்ளக்குறிச்சி சின்னச்சேலம் மாணவி சிறுமதி படுகொலையை கண்டித்து நம்முடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பாகவும் தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் சார்பாகவும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய என்னுடைய ஆரோக்கிய சௌரி ஆரோக்கியமேரி அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய மீதா பாண்டியன் அவர்களே, எனக்கு பின்னாலே உரை நிகழ்த்திருக்கக்கூடிய நண்பர்களே, உரையாற்றிய தோழர்களே, அனைவருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு மதுரை மண்ணில் மிகப்பெரிய ஒரு சோகமான படுகொலை, மனித வர்க்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத படுகொலை, ஜனநாயகம் பேசுகிற உச்சத்தில், மனிதநேயம் பேசக்கூடிய உச்சகட்டமான காலகட்டத்தில், இங்கே நம்முடைய ஹென்றி டிஃபண்ட் அவர் சொன்னார்களே, போலீஸில் ஸ்டேஷன் இருந்தால் அது கஸ்டோடியல் டெத், ஆனால் என்னுடைய பள்ளி நிர்வாகம் ஹாஸ்டல் தங்கு முழுதி பாதுகாப்பானதை என்று சொல்லி ஒரு குட் கண்டிஷனோடு அவர்களை அந்த பள்ளிக்கு பெற்றோர்களை நம்பிக்கை பெற வைத்து அந்த பள்ளியில் படிக்க வைத்த மாணவியின் படுகொலை என்றுதான் நான் இங்கே சொல்வேன். இது இன்ஸ்டிடியூஷன் மர்டர், இதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏடா மருத்துவ உடற்புற அறிக்கையை பார்க்கின்றோம், அதை பற்றி தெளிவாக ஏற்கனவே பேசினாங்க. மாணவி இறப்பதற்கு முன்பாகவே காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, இது ஒன்று பார்த்தாதா? அது மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய அவருடைய உடம்பில் இருந்த அத்தனை துணிகளிலும் ரத்தம் இருக்கிறது. அவர் இறந்த இடத்தில் ரத்தம் இல்லை. அந்த பெற்ற தாய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை சேர்க்கல. தமிழ் தேசிய முன்னணி, மக்கள் அதிகாரம், தந்தை பெரியார் திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள்லாம் கூப்பிடல. இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்கு போய் என் மகன் இறந்த இடம் எதுன்னு கேட்ட தாய்க்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்தை காட்ட மறுக்கிற ஒரு காட்டு பிராட்டி கூட்டம். இங்கதான் ஜனநாயகத்தை பத்தி பேசுறான். இங்கதான் காவல்துறை, நீதிமன்றம், வருவாய்த்துறை, மருத்துவ உடற்காய்வு மருத்துவர்கள் அனைவரும் மனிதனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கெல்லாம் மனிதாபிமானம் பேசிட்டு இருக்கிறோம். இவ்வளவு கண்ண மூடுறான் ஒரு பள்ளிக்கூடம். மகளிர் மனிதநேய ஆணையம், மனித உரிமை ஆணையம், நீதிமன்றம், காவல்துறை, வருவாய்த்துறை, ஐந்து நாட்களாக கண்ணு முடிக்கிறேன். இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய வேதனை தான். சமூக நீதி காவலர் எடப்பாடி ஆட்சி, கொத்தடிமை ஆட்சி, நீங்கள் வந்தால் எங்களுக்கு ஜனநாயகத்தின் பாதுகாப்பு இருக்கும், நீங்கள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நெருக்கடில்லை என்னும் இந்திரா காந்தி கொண்டு வந்த அந்த நெருக்கடியை அனுபவித்தவர். ஆகவே ஜனநாயகத்தை பாதுகாப்பு என்ற நம்பிக்கையோடு எங்களை போன்ற முற்போக்கு இயக்கங்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள் உங்களை ஆட்சியில் உட்கார வைத்திருக்கிறோம்.
நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் ஒரு மரணத்திற்கு 5 நாள் அந்த பெத்த தாய்க்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எங்கே வாழ்வது, எங்கே போய் நீதி கேட்பது, யாரும் நீதி கேட்பது, யாரை நம்புவது? சாதாரண ஒரு அடிப்படையான கேள்வி கேட்டாங்க. அந்த தாய் எங்க என் மகன் இருந்த இடத்த காட்டுன்னு சொன்னாங்க. அந்த தாய் வர்றதுக்கு முன்னாடியே உடற்குறுவாயை முடித்து விட்டார்கள். உடற்குறுவாயை செய்தவர் அந்த உடற்குறுவாயை மருத்துவரா? அதுவும் இல்லை. இங்கே சில பேரை பத்தி சொன்னாங்க, சமூக சங்கம் திட்டமிடப்பட்ட வேலை, பள்ளியிலே பிணம் இருக்கிறது, 10 மாதம் பெத்து வளர்த்த தாய் அழுது கொண்டிருக்கிறார், நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறார், ஜனநாயகங்கள் போராடி கொண்டிருக்கிறது. பல்லையின் தாளாளர் ரவி டெல்லியிலே பாஜக உச்சகட்ட தலைவர்களை சந்தித்து லாபி நடத்துகிறார். தமிழக முதல்வருக்கு தெரியவில்லையா? முந்திக் கொண்டு தமிழகத்துடைய டிஜிபி சொல்லுகிறார், பள்ளி நிர்வாகத்தின் மீது தவறில்லை என்று கருதுகிறேன் என்று, எந்த விசாரணையும் இல்லை. அந்த பள்ளிக்கூடத்துடைய மாணவி இறந்தவுடனே அவர் அணிந்திருந்த கொலுசு தோடு மூக்கு இன்றைக்கு வரைக்கும் தாயிடம் ஒப்படைக்கிறையே, அவருடைய கழுத்தில் இருந்த செயின் எங்கே இருக்கிறது? உடற்குறுவாயின் முன்பாக உரியவிடம் ஒப்படைத்தாலே சட்டம். மாநில மகளிர் ஆணையத்துடைய தலைவி சரஸ்வதி பார்க்கின்றார், இந்த பள்ளி கட்டிடத்திற்கு தங்க விடுதிக்கு ஆசிரியருக்கு அனுமதி இல்லை, எப்படி நீங்கள் மீண்டும் திறப்பு இருக்கிறீர்கள்? முந்திக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழக அரசு மக்களுக்கு சந்தேகம் வராதா? ஏன் இவ்வளவு அவசரம்? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாதிக்கப்பட்ட பெற்றோரை கண்டு இரங்கலும் தெரிவிக்கவில்லை, ஆறுதலும் தெரிவிக்கவில்லை. பள்ளி கொடுத்து சர்டிபிகேட் கொடுக்க முடியாதா? அரசு இயந்திரம் கையில் இருக்கே, இன்றைக்கு ஆங்கில பத்திரிகையில் எழுதுகிறார், உளவுத்துறைக்கு உளவுத்துறை கொடுத்த சட்ட உளவுத்துறைக்கு கொடுத்த தகவல் எப்படி வெளியே வந்தது? சவுக்கு சங்கர் சொல்லுகிறான், சாதாரண மாணவன், அவனுக்கு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி திராவிட முன்னேற்றங்களை அரசுக்கு எதிராக செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் ரியலைஸ் பண்ணக்கூடிய அதிகாரி என்ன சரி சவுக்கிட்ட செய்தி கொடுக்கிறார். இதையெல்லாம் ஏன் தமிழக அரசு மௌனமாக இருக்கிறது என்கின்ற ஐயம் நாட்டு மக்கள் பற்றி எழுந்திருக்கிறது. இன்றைக்கு மாணவியுடைய மரணத்தை படுகொலையை பின்னுக்கு தள்ளிவிட்டு வன்முறையை முன்னுக்கு கொண்டு வருகிறார்கள். இதிலே பாஜக சதி இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இருக்கிறது, இந்த நாட்டிற்கு எதிராக இருக்கிறது, கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் அவர்கள் மௌனம் காக்கிறார்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள், பாஜக. திராவிட முன்னேற்ற கழகம் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஏன் அமைதியாக இருக்கின்றீர்கள்? இந்த விஷயத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் மௌனத்தை கலைக்க வேண்டும், கலைக்கவில்லை என்று சொன்னால் நாட்டு மக்கள் உங்களை சந்தேகிப்பார். பள்ளிக்கூடம் என்ன அவ்வளவு அவசரமா திறக்கின்ற கட்டாயம்? கொரோனா காலத்துல 2 காலம் மூடல இல்லையா? பிள்ளைகள் படிக்க வேண்டும், மாறுபட்ட கருத்து அல்ல. அதுலயும் அந்த பக்கத்துல மகாபாரதி ஸ்கூல் மோகன் அவன ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், அவன் பள்ளிக்கூடத்துல நாங்க பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்போம் சொல்றது அயோக்கியத்தனம் இல்லையா? ஸ்ரீமதியுடைய மரணமே தமிழகத்தில் கடைசியா இருக்கணும் அப்படி என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த கூட்டத்தை எங்களை பொதுவில் நடத்தி விட்டுக்கணும். இந்த பொதுவெளியில் மக்கள் எழுச்சியை தடுப்பதே ஒரு உள்நோக்கம் என்று நான் கருதுகின்றேன். திமுக அரசின் மீது சின்ன ஓட்டம் இருந்தாலும் அதை பெருசாக்குறவன் பாஜக, ஆர்எஸ்எஸ், சனாதனம். நாங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது பெரிய ஓட்டை இருந்தாலே அதை அடைக்க வேண்டும் என்று கருத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இருக்க வேண்டும் ஆட்சியில் என்று பேசுகிறோம், நீங்கள் தொடர வேண்டும் என்று கருதுகிறோம். அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் சனாதனத்துக்காரனுக்கும் அவன் செய்கின்ற வேலைகளுக்கும் பச்சை கொடி காட்டுவது போன்று அமைதி தொடர்ந்தால் உங்கள் மீது மக்களுக்கு சந்தேகம். வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். முதலமைச்சர் இன்னும் நேரடியாக ஸ்ரீமதிய பெற்றோர் சந்தித்து ஆலோசனை இருக்க வேண்டும். ஏன் இவ்வளவு காலதாமதம், மௌனம்? இடமாறுதல் ஆட்சித்தலைவரும் அங்கிருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியும் செய்தது பெரிய விஷயம் இல்லை. பள்ளிக்கூட வளாகத்தில் வீடு இருக்கக்கூடாது, இவ்வளவு விதிமீறல் இது நம்ம ஆட்சியில் இல்லை, அது வேற. கடந்த ஆட்சி நடந்துச்சு, ஏன் இப்ப அந்த பள்ளிக்கூடத்தை நீங்க உடனே திறக்கணும்னு சொல்றீங்க? அவள் அவசரம் என்ன? யார் அதுக்கு லாபி பண்றா? அவர்களை ஜாமீனில் வேகமாக வெளியே கொண்டு வருவதற்கு யார் லாபி பண்றா?
ஒரு அரசாங்க பள்ளி மதுரை டீன் மேல நீங்க ஒரு விஷயத்துல சஸ்பெண்ட் பண்றீங்க. அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு பின்னாடிதான் திரும்ப அவருக்கு போஸ்டிங் போடுறோம். இந்த பள்ளிக்கூடம் தான் ஸ்ரீமதியுடைய மரணத்துக்கு காரணம் என்று எல்லா தடயங்களும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவர் நிரூபிப்பு முன்பாக பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று சொல்வது நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கல்வியும் சுகாதாரமும் அரசாங்கப்பட வேண்டும். இன்றைக்கு தனியார் பள்ளிகளை தேசிய உடைமையாக்க வேண்டும், அரசு உடைமையாக்க வேண்டும். அதே போன்றுதான் தனியார் மருத்துவமனை அரசு உடைமையாக்கப்பட வேண்டும். இரண்டும் அரசு கையில் தான் நாடு சுமூகமாக மாறும். ஆகவே இந்த நாடு சுமூகமாக மாற வேண்டும் சொன்னால் ஸ்ரீமதியுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய சந்தேக தீயை அணைக்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது. ஆகவே எனது இயக்கத்தின் சார்பாகவும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் அமைப்புகளின் சார்பாகவும் அனைவரின் சார்பாக தமிழக அரசுக்கு இந்த கூட்டத்தின் சார்பாக வேண்டுகோளாக வைப்பது ஸ்ரீமதியின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுக்களை அறிவிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் கூண்டிலாக்கப்பட வேண்டும், இந்த பள்ளி